எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அவல் ஒரு கப், நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதால் ஒரு கப் அவல். அதே கப்பால் முக்கால் கப் சர்க்கரை, அரை கப்லேருந்து முக்கால் கப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி, திராட்சை, ஒரு கப் பால். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் சூடான பிறகு அவல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. 3 to 4 minutes வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக செவந்து வாசனை வரும், அந்த டைம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்ச அவலை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றுக்கு பாதியாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸி பண்ண அவலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடான பிறகு நெய் சேர்த்துக்கோங்க. 2 spoon நெய் சேர்த்து முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி, முந்திரி ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் கலர் ஆன பிறகு நம்ம முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது திராட்சை சேர்த்துக்கோங்க இது கூடவே. முந்திரி திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் நம்ம இந்த அரைச்சி வச்ச அவலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் பால், ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் தண்ணி, கெட்டி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பாலும் அவலும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அவல் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து சர்க்கரையோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கெட்டி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. கூடவே 1 spoon நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் பதம். இந்த மாதிரி திரண்டு திரண்டு வரணும், அடியில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான அவல் கேசரி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அவல் கேசரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.